ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல் டே வார்பிஜி எபிசோட் லெவனு தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த காப்ளினா ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பாத்து நிற்குமா இதை பார்த்து ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுவான் சரியோ நான் வந்து காப்பாத்து இந்த நிலைமையில நான் வந்து உனக்கு காப்பாத்தணுமா என்ன அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆவாது ஆமா ஒன்னும் ஆவாது இந்த மாதிரி நான் செத்துறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனா அதுக்குள்ளேயே அந்த காப்லினோட தலை துண்டாயிருது அங்க ஒரு மாதிரி ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது தெரியுது அங்க அவனுக்கு ஒன்னும் புரியல ஆமா இது வந்து எப்படி துண்டாச்சு இப்பதான் அவன் சைட்ல பாக்குறான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மீசா ரிசா தான் அவ தான் அந்த காப்ளின கொண்டு இருக்கா ஆமா என்ன எப்படி கண்டுபிடிச்ச அதாவது நான் இங்கதான் இருக்கேன்னு அதுவா நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணனா அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது நீயும் கரெக்டா பாத்ரூம் குள்ள போனிய எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சனா ஆனா அதுக்குள்ள கௌசிக் நடுவுல வந்த மாதிரி இந்த காப்ளின் நடுவுல வந்துட்டான் அதுதான் எனக்கும் சரியான வாய்ப்பா இருக்கா அதனாலயே நான் அதோட தலைய துண்டாக வச்சேன் இவதான் எனக்கு பெரிய பிரச்சனை நினைச்சேன் ஆனா இவளே என்ன

கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறான் ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க தெரியலையா உன் கூட நல்லா இருக்க ஆசைப்படுறேன் இல்ல இல்ல நான் இவ கூடலாம் அந்த மாதிரி விஷயத்தலாம் பண்ண மாட்டேன் ஏய் ஹீரோ நீ வந்து என்ன பண்ணிருக்க வந்து பாரு இத பாக்க உனக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு அவத்த வந்து காட்ட ஆரம்பிக்கிறா அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இது வந்து இப்போ இப்படி நடக்க கூடாது எதுக்கு இந்த கேம் சடனா ஹாரிபிளா மாறுது அதுக்கும் மேல எயிட்டீன் பிளஸ் மோடுக்கும் போகுது இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அங்க யாரோ ஒருத்தங்க கத்தியை வச்சு வெட்டுறாங்க யாரா அதுன்னு பார்த்தா அலிஷியா தான் ஏ லவ் பர்ட்ஸ் உங்களோட வேலை முடிஞ்சதுன்னா நம்ம வந்து சிட்டி ஆஃப் டேட்ட காப்பாத்தலாமா ஏன்னா வெளியில காப்ளின் சீச் போயின்னு இருக்கு நீங்க என்னன்னா ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா காப்ளின் சீச் போதுன்னா நீங்க என்ன பண்றீங்க மேடம் நீங்களே அந்த காப்லின்ஸை வெட்டி கூறு போடலாம்ல நீ வந்து இதே மாதிரி பேசுனு வச்சுக்க உன்னோட பின்பாக்கத்தை தான் நான் கூறு போடுவேன் அப்படியா அப்பனா சண்டைக்கு வரியா இவங்க ரெண்டு பேருக்கும் உங்க சண்டை ஏற்பட்டுதா ஹீரோ நடுவுல வரா நீங்க இப்பதைக்கு இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது ஏன்னா வெளியில காப்ளின் சீச் போயின்னு இருக்கு நம்ம சிட்டி ஆஃப் டேட்ட காப்பாத்தணும் இதனால ஹீரோவும் ஓடி போயிடறான் ஏய் நீ வந்து என்ன விட்டு போக கூடாது நான் இன்னமும் அதை முடிக்கல ஆமாம் ஆமா என்னத்த கண்வியோ இதெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த சைடு ஹீரோவும் அந்த விஷயத்தை பத்தி தான் யோச்சனை இருக்கான் காப்ளின் கிட்ட நான் செத்து போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நான் செத்து போயிடுவோம் போல ஏன்னா இவங்க அப்படியே நான் கொள்றாங்க சரி சரி நான் வந்து சாற அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது நான் பாசிட்டிவா யோசிக்கணும் இப்படி இவனு யோசனை இருப்பானா அங்க ரீனாவும் வரா ஆமா நீ வந்து எங்கதான் போன நான் அங்க கூப்பிடும் தான் ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னேன் அதுவா இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கணும்ப்பா அதாவது என்னோட முடிய பாத்தியா அது ஒண்ணு ஒண்டே அப்படியே வெளியில வந்து இருக்கேன் இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா நீ என்ன சொல்லிருக்க நான் கக்கா போயின்னு இருக்கும் போது ஒரு காப்ளின் பார்த்து நின்று அந்த காப்ளின் விட்டு இருந்தா என்னையே போட்டு தள்ளியிருக்கும் அந்த டைம்ல நீ உதவாம இந்த மாதிரி உன்னோட முடிய நினைச்சு கவலைப்பட்டு இருக்க ஆனா திடீர்னு அவனுக்கு என்னாச்சோ தெரியல அவனோட வயிற்றுல திரும்பவும் ஒரு மாதிரி வயிறு கலக்க ஆரம்பிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அடாடே இது வேற இது இப்போதான் வரமா என்ன இது வந்து நார்மலான விஷயம்தான் ஆமா அதுக்குன்னு இப்பதான் இது வரமா என்ன அதுக்கும் மேல அங்க நந்த மாதிரி இங்கே நடக்க கூடாது ஆமா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதை பத்தி நான் பேச விரும்பல இல்ல இல்ல நீ வந்து அதை சொல்லி ஆகணும் இங்க காப்ளின் ஆளுங்களை கொண்ணுன்னு இருக்கு நீ என்னன்னா இதை கேட்டுன்னு இருக்க இல்ல இது வந்து உன்னோட ஹெல்த் விஷயம் அதனால நீ சொல்லு நான் வந்து ஒரு மெச்சூரா நான் கேக்குறேன் நான் உன்னை கலாய்க்கலாம் மாட்டேன் ஏன்னா நான் மெச்சூர் ஆனவ சரி சரி சொல்றேன் நீ வந்து சிரிக்க கூடாது இவன் அங்க சொல்றனா அவ பார்த்தா பயங்கரமா சிரிக்கிறா இன்னது உண்மை இல்லையவா நீ வந்து ஸ்டேடியம்ல மூச்சா போயிட்டியா அதுவோ ஆளுங்க சுத்தி இருக்கும் போதா ரொம்ப பயங்கரமான விஷயம் தான் பாது உன்கிட்ட சொன்ன பத்தியா அது என்னோட தப்பு தான் உன்ன போய் கடைசி ஆளா நினைச்சு சொன்னேன் பாரு இதுக்கு மேலே யாரு அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் இது ஏதோ ஒண்ணு நான் நினைச்சு பார்க்கல நான் கேம்ல இந்த மாதிரி ஆகும் நினைச்சேன் வெளியில இப்படி ஆகுது யாருக்கு தெரியும் வெளியில வந்து இந்த மாதிரி நீ ரெண்டுக்கு போவனு நான் ரெண்டுக்கு எல்லாம் போல நான் மூச்சாதான் போனேன் அவ்வளவுதான் சரி ஏதோ ஒன்னு நீ வந்து ஒண்ணுக்கு போனா என்ன ரெண்டுக்கு போனா என்ன எல்லாமே ஒண்ணுதான் போதும் நிறுத்து இந்த மாதிரி நீ அதை பத்தியே பேசினு இருக்காது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதுவே இந்த இடத்துல காமோ இந்த இன்ன திரும்ப சொல்லிருப்பான் அதை யோசிச்சு பாத்தியா நீ வந்து இப்ப கேம்ல இருக்க இங்க வந்து நீ ரெண்டுக்கு போறதுக்கு எங்கேயாச்சும் போய் செத்து போயிடலாம் நான் எத்தனை வாட்டி சொல்றது நான் ரெண்டுக்கு போல நான் வெறும் மூச்சாதான் போனேன் ஏய் நீ வந்து நோட்டீஸ் பண்ணியா ஆமா நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா நீ வேணும்ட்டே தான் பண்ணியா இந்த மாதிரி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆனா ஏதோ ஒண்ணு ஆனா நான் ரொம்ப வெறுப்பாயிட்டேன் அந்த விஷயத்துல சரி ஹீரோ நம்ம வந்து இதுக்கு மேலே இங்கே வேஸ்ட் பண்ண தேவை ஆனா இப்ப இவங்க பேசின இருக்கும் போதே அவனோட டைட்டிலும் மாறுது அது இன்னதுரான்னு பார்த்தா அதுலயும் அந்த கக்கா போனால அந்த விஷயத்தை பத்தி தான் போட்டிருக்கு அதை பார்த்து ஹீரோ இன்னுமோ கத்த ஆரம்பிக்கிறேன் நான் எத்தனை வாட்டி சொல்றது நான் கக்கா போல நான் பேண்ட்லயே மூச்சா போனேன் அவ்வளவுதான் சரி ஏதோ ஒண்ணு ஹீரோ நம்ம வந்து இங்க இருந்து போறது நல்லது வெஸ்ட் சைட்ல மிஸ் அடிசாவும் அலிஷாவும் இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க அந்த எத்துக்கு வந்து பாக்குறாங்களா அங்க பார்த்தா நிறையவே காப்ளின்ஸ் இருக்கு இத்தனை காப்ளின்ஸா இத்தனை காப்ளின்ஸ நம்மளால தனியா எதிர்க்க முடியாது இதை வச்சு ஒரு படைய தோக்கடிக்க முடியும் போல அவ்வளோ காப்ளின்ஸ் இருக்கு அங்க டெஸ்ட்லாவும் தாக்குதல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே தாக்குறாங்க ஆனா என்னதான் இவங்க முக்கி முக்கி தாக்குனாலும் அங்க இருக்க நிறைய பேர் அந்த காப்ளின்ஸே கொல்லுது ஆனா டெஸ்ட்லா அவரோட லைட்னிங் பவரை வச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு பரவாயில்ல இவரு கிட்ட அமேசிங்கான பவர் இருக்கு ஆனா அப்படி இருந்தாலும் எல்லாராலையும் அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாதுல ஆனா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க வெற்ற மாதிரிலாம் சவுண்டு கேக்குது யாரா

டார்ச்சர் பண்ணிலாம் கொள்றா இன்னொரு ஒரு காப்ளின் பாத்தனை இருக்குமா அதை அலிசி அப்படியே பிடிச்சி கொண்டுறா ஏ ஹீரோ இவங்கள பாத்தியா இவங்களோட டீம் அது வந்து வேற லெவல இருக்கு ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் டெஸ்ட்ல உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா நானும் உயிரோட இருப்பேன் இப்படி இவங்களும் பேசி நிற்பாங்களா அங்க சைட்லயே அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க நிறைய காப்ளின்ஸ் உள்ள வந்திருக்கு சிட்டி ஃபுல்லாவே ஆபத்துல இருக்கு நீ என்ன சொல்ற அந்த அயன் வாளுக்கு என்ன ஆச்சு அது எப்படின்னு தெரியல ஏதோ ஒரு பயங்கரமான காப்ளின் வந்திருக்கான் அது வந்து அப்படியே உடைச்சிச்சு அப்பனா கண்டிப்பா அந்த காப்ளின் அந்த ஒன்னே காப்ளின் அப்படின்னு அது அதான் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து ஏதோ ஒரு பேரா என்ன நான் அப்புறமா சொல்றேன் இப்பதைக்கு நாங்க போய் ஆகணும் இப்படி சொல்லிட்டு அவரு போயிடாரா நம்ம ஹீரோக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல ஆமா என்ன விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல அது வந்து ஒரு காப்ளின் தான் அதுதான் உள்ள போந்து எல்லாத்தையும் நாச பண்ணிருக்கு இங்க பேசுறதோட நீ உள்ள போறது நல்லதா இருக்கும் இதுக்கப்புறம் ஹீரோவா அங்க வந்து பாக்குறான் அங்க ஏதோ ஒரு பயங்கரமான காப்ளின் அங்க இருக்க இடத்தெல்லாம் நாஸ்தி இருக்கு யாரெல்லாம் வராங்களோ அப்படியே மிதிச்சு கொள்ளுது அடிச்சும் கொள்ளுது இது வந்து என்னது இதுதான் அந்த காப்ளினா என்ன இதுதான் காப்லினோட ஒரு கிங்குன்னு சொல்லலாம் ஒன்னை காப்லின் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது என்னோட சர்வைவல் பாயிண்ட் அது எதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்ததுன்னு ஏன்னா இதாலதான் போல இதுதான் என்ன கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போல அங்க டெஸ்ட்லாவும் சொல்றாரு நான் வந்து கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதை மீட் பண்ணேன் நாங்க வெளியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போனோம் அப்புறம் தான் நான் இந்த காப்ளினிய மீட் பண்ணேன் அந்த டைம்ல எனக்கும் அந்த காப்ளினுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு அந்த காப்ளின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நான் வந்து தப்பிக்கணும்னு நிறையவே முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியில தான் இதோட கண்டு போச்சு அதையே ஒரு சான்ஸ வச்சு நாங்க தப்பு தப்பிச்சு வந்தோம் அங்க டெஸ்ட்ல அவன் கத்துறாரு ஹே காப்லின் உனக்கு வந்து தெரியுதா நான் யாருன்னு உன்னோட கண்ணுக்கான பேரை குத்ததே நான் தான் இதை கேட்டோன்னே அது இன்னமும் கடுப்பாவதா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது இதுதான் சரியான வாய்ப்பு அந்த காப்லினை நானும் அப்படியே சைடா போய் போட்டு தள்ளுறது நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் அங்க ஹீரோவும் எடுத்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண பாக்குறான் இருந்தாலும் அவனுக்கு கால் கையில ஒரு மாதிரி நடுங்குது ஹே ஹீரோ நீ வந்து எதுவுமே பண்ண கூடாது இந்த மாதிரி டைம்ல ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு இல்லன்னா நீ பேண்ட்லயே மூச்சா போயிடுவாரு தெரியும்ல சரி சரி நீ வந்து இந்த டைம்லாம் ஜோக் பண்ண கூடாது புரியுதுல்ல நான் உண்மையிலேயே சொல்றேன் நீ வந்து அங்க போறது டேஞ்சரஸான விஷயம் ஆமா ஹீரோ நீ வந்து பின்னாடி இருக்கதே நல்லது ஏன்னா இருக்காரு நம்பிக்கை அவரை போல நம்பி ஆகணும் அங்க டெஸ்ட்ல அவன் சோல்ஜர்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல அந்த கேஜ கொண்டு வாங்க இந்த சைடு அலிஷாவும் சொல்ற நீ வந்து அங்க போகாம இருக்கதே நல்லது ஹீரோ இதை கேக்குற நம்ம ஹீரோக்கும் புரியுது என்ன இவங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாயிட்டாங்களா என்ன ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் பாது ஹீரோ எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல ஏதோ ஒரு கேஜி எத்தனை வர சொன்னாரா என்ன டெஸ்ட்ல அது ஏதோ போர்ஷியாட பண்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது சரி ஏதோ ஒண்ணு அது இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கேஜி எத்தனை வர சொல்றாருன்னா அவ்வளவுதான் கேம் வந்து ஓவர் ஆக போகுது நம்ம எண்ட்ல நின்னு இருக்கோம் இந்த சைடு மிஸ்டரீஷாவும் அங்க சிச்சிக்கின்னு தாக்கலன்னு போகலாம் அந்த காப்ளினை திடீன்ட்டு மிஸ்டரீஷாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவள் அப்படியே போய் போயிடுச்சுக்குறா ஆமா இவளை யாரும் தாக்குனா நான் வந்து யாரையுமே தாக்குன மாதிரி பாக்கல நீ என்ன சொல்ற அந்த காப்ளின் அந்த ரெட் கலர் பீஸ்ட் அதுதான் இவளோட அப்டா ஒரு கிக் வச்சுருக்கு அதனால தான் இவன் மயங்கா வாங்கிட்டேன் சரி இப்போ இவள நம்மனா வேலைக்கு ஆகுது நானே கலை இறங்குறேன் அலிஷியா நீ வந்து பாத்துருக்கணும் அவளே மயங்கிட்டா ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அலிஷியா அப்படியே தாக்கலன்னு போறா அங்க இவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க மூவ் பண்ற ஸ்பீடு அது வந்து லைட்னிங் போல சம வேகமா இருக்கு அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல ஹீரியா அவனுக்கு வந்து ஏதாச்சும் தெரியுது எனக்கு வந்தா ஒண்ணுமே தெரியல என்ன பண்றது ஏய் நீ வந்து சைட்ல பாத்தியா அந்த கேஜ் அவங்க கொண்டு வராங்க அவ்வளவுதான் நம்ம ஜெயிக்க போறோம் ஆனா இப்போதான் ஹீரோவே நோட்டீஸ் பண்றான் அந்த கேஜுக்குள்ள குட்டி குட்டியான காப்ளின்ஸ் இருக்கு அதுவும் பயங்கரமா கத்துது ஆமா நம்ம வந்து எதுக்கு காப்ளின்ஸ் வச்சுன்னு இருக்கோம் அது உனக்கு தெரியலையா என்ன எல்லாமே மாஸ்டர் டெஸ்லா அவரோட பிளான் தான் ஏன்னா இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த காப்ளின்ஸ கொல்ல முடியும் ஏன்னா லைட்டா கண்ண செஞ்சா போதும் நம்ம ஈஸியாவே கொண்டுலாம் ஹே காப்ளின் உனக்கு வந்து கேக்குதுல உன்னோட பசங்க கத்துற சவுண்ட் அங்க அதுவும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது ஹே இது வந்து உண்மையிலேயே ஒர்க் ஆகுதுப்பா இதையே ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம டெஸ்லாவும் அதோட வயிற்றுலயே ஒரு போடு போடுறாரு இதனால அந்த காப்ளின் அப்படியே விழுந்தது அவ்வளவுதான் காப்ளின் உன்னோட கதை முடிய போகுது ஹே நம்ம வந்து இதே மாதிரி

அந்த காப்ளின்ஸ் ஒரு மாதிரி கத்தி நிற்கு கொஞ்சம் கம்மன் இருக்கலாம் என்னால யோசிக்க கூட முடியல ஆனா இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் நேபது இந்த சவுண்டு இத வந்து நான் எப்பயுமே கேக்குற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஜெயில இருந்து நான் வரும் போது சவுண்டு கேச்சு அந்த கெஞ்சி அவனை நான் திரும்பவும் இங்க ஒப்படைக்கும் போது சவுண்டு கேச்சு ஏன் ட்ரைனிங்ல இருக்கும் போது எனக்கு சவுண்ட் வந்தது அங்க டெஸ்ட்ல அவன் காப்ளின போட்டு தள்ளான்னு போவாரு அதுக்குள்ளே ஹீரோ கத்துறான் வேணா இருங்க உனக்கு என்ன பைத்தியமா என்ன இதை வந்து இப்ப முடிவுக்கு வர போகுது எதுக்கு இப்படி சொல்ற நீ மூச்சா போற பையன் உனக்கு வந்து எதுவுமே தெரியாது நீ வந்து வாயை மூடு நான் ஒரு முக்கியமான விஷயம் விஷயத்தை கேட்கணும் ஏ டெஸ்ட்லா இந்த சவுண்ட நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்ட மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ஜெயிலுக்கு நான் வரும் இந்த சவுண்டை கேட்டேன் போகும் போதும் கேட்டேன் ஏன் நம்ம கெஞ்சிய உள்ள தள்ளும் போதும் நான் கேட்டேன் இது எப்படி தெரியுமா இருக்கு ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க காப்ளின் சீஜுக்கு முன்னாடியே இந்த காப்ளின்ஸ புடிச்சு வச்சிருக்காங்க அதனால்தான் இந்த வாயிலா பிராணி இதுங்க வந்து கத்தி இருக்கு கதிரி இருக்கு ஹெல்ப்புக்காக அதோட சத்தம் இப்போ ஒண்டி ஒழிக்காம இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல வருஷமா அதுங்க இங்கதான் இருந்திருக்கு அதுவும் ஒரு இரட்டான அறையில எதுவுமே கேட்காம ஒரு எத்தல இதை அடைச்சு வச்சிருக்காங்க ஏய் உனக்கு வந்து புரியலையா என்ன நீ வந்து ஏதோ மிஸ்ட்ரிய பத்தி பேசினு இருக்க நம்ம வந்து ஆர்பிஜி கேம்ல இருக்கோம் அந்த மாதிரி மிஸ்ட்ரி கேம்ல இல்ல புரியுதா ஆனா அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் அந்த கார்டின் அப்படியே போட்டு தள்ளிடுறாரு அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம் ஏய் நான் வந்து உன்னை போட்டு தள்ள சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா என்ன சொல்றதுக்கு முன்னாடி நீ போட்டு தள்ளிட்ட ஏ ஹீரோ நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு புத்திசாலியா இருப்பேன் ஏன்னா நீ புல் ஆஃப் சர்ப்ரைசஸா இருக்க ஏன்னா நீ அப்படியே போட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்க இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு விஷயத்த சொல்லட்டா அங்க கார்டின் அவங்களோட அப்பாவே இதுதான் இது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிராங்க நம்ம ரியானால ஒரு மாதிரி இது ஆயிரா என்னது எவ்வளவு டார்க்கான விஷயமா அப்போ நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அங்க ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல இவர் எதுக்கு எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணாருன்னு ஆனா அதுக்குள்ளேயே அந்த குயின் கவர்னர் அவங்க வராங்க ஏ டெஸ்லா நீ வந்து போட்டு தள்ளிட்ட போல ஆமா என் வேற வழி இல்ல அதனால இந்த காப்ளின போட்டு தள்ளிட்டேன் நல்ல விஷயம் தான் நம்ம இன்னமும் நிறைய காப்ளின்ஸ போட்டு தள்ளிடலாம் இன்னும் மேஜஸ்டி நீங்களே இப்படி சொல்றீங்க இப்படி நடக்க கூடாது ஏன் அப்படி நடக்க கூடாது ஏன்னா இதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடைக்கல அதாவது இங்க இருக்க சிட்டிசன்ஸ் வெளியில அவ்வளவு சீக்கிரத்துல விட கூடாதுல ஏன்னா வெளியில இந்த மாதிரி ஆபத்தே எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து போயிடுவாங்க யாருமே வெளியில போக கூடாதுன்னா இதுல இருந்து நாலஞ்சு காப்ளின் நாங்க பிடிச்சோம் அதை தேடி நாலஞ்சு காப்ளின் வந்தது இதுனாலே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க சிட்டிக்குள்ளே இருந்தாங்க அப்போனா இது எவ்வளோக்கும் எல்லாமே பாலிடிக்ஸா ஆமா எல்லாமே பாலிடிக்ஸ் தான் ஏன்னா மத்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்காது ஆனா இங்க இங்க எல்லா கண்ட்ரோலும் எங்க தான் இருக்கு ஏன்னா அப்போதான் இந்த அட்டான எக்கனாமியா எங்களால அடைய முடியும் நான் ஒரு உண்மையை சொல்லட்டா இந்த காப்ளின்ஸ் இதுங்கெல்லாம் பீஸ் லவ் கிரியேச்சர் அதுங்க யாரு வம்புக்கும் போகாது யாரு தும்புக்கும் போகாது மோஸ்ட்லி ஹியூமன்ஸையும் அதுங்க அட்டாக்கே பண்ணாது ஏதாச்சும் பிரச்சனை வந்தாதான் அதுங்க அட்டாக் பண்ணுமே அதே மாதிரி நாங்களும் உள்ள போந்தோம் உள்ள போந்து காப்ளின்ஸ்ல ஒன்னு ரெண்டு நாங்க ஸ்லேவ் ஆக்கணும் அதுக்கப்புறம் வேற என்ன இப்போ நந்த விஷயம்தான் இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ இதுங்களால வெளியில யாருமே போறது இல்ல இதுங்களோட சோல்ஸால ஆல எங்களுக்கு மொத்த கண்ட்ரோலுமே வந்தது அங்க ரியோனாக்கு தான் ரொம்ப கோவம் வந்து இவன போய் நான் லவ் பண்ண பாத்தியா என்னதான் சொல்லணும் நான் ஸ்கூல் படிக்கும்போதே இவன் மேல ஒரு கிரஷ் இருந்தது எனக்கு ஆனா இப்பதான் என்னோட டேஸ்ட்டை பத்தி தெரியுது ஹாட்டா இருக்கிறவங்கள நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செலக்ட் பண்ணனும் காமாய் உன்னை பார்த்து கரெக்டா தான் சொல்லியிருக்கான் ஆமா உன்னை வந்து யாருமே கேட்கல இந்த மாதிரி நீ அதை சொல்லணும்னு ஆனா அதுக்குள்ளேயே டெஸ்ட்ல அங்க இருக்க ஆளுங்களா அப்படியே போட்டு தர ஆரம்பிக்கிறாரு ஆமா நீங்க வந்து எதுக்கு இவங்களை கொன்னீங்க நீங்க வந்து உங்களோட ஆளுங்களையே கொள்றீங்க இதெல்லாம் தப்பா தெரியலையா என்ன என்ன தப்பா தெரியுது இவங்களுக்கு வந்து இந்த ரியலான மிஸ்டரியை பத்தி தெரிஞ்சிருக்கு யாருக்கு இந்த மிஸ்டரியை பத்தி தெரியுதோ அவங்கள வந்து போட்டு தள்ளிருவேன் இப்போ உனக்கு நான் சொல்றதுலேயே தெரியலையா அடுத்தது நீ தான் எனக்கு இப்போதான் புரியுது அந்த வாக்கத்தில் உள்ள ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் எதுக்கு வந்ததுன்னு இந்த ஆர்பிஜி வேர்ல்டுல டஃப்பா இருக்கிற எம்பிசி கேரக்டர்னா இந்த டண்டரிங் டெஸ்ட்ல தான் இவரை தோற்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த பிசோடோ முடியுது இந்த பிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன் இப்பதான் உங்களுக்கு இந்த அனிமே பற்றியே தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஹீரோ அவனோட முழு பவர் வச்சு இங்க சண்டை போட போறான் இந்த அனிமே கேமை பத்தி தான் போகணும்னு நினைச்சா இதெல்லாம் மிஸ்டியை கொண்டு வந்து வேற லெவல் பண்ணிருப்பாங்க சில பேருக்கு இந்த அனிமே பிடிக்காம இருக்கலாம் பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா